அனைவருக்கும் வணக்கம். திரைப்படத்துறையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் அதுபோக உப்புமா கம்பெனிகள் அப்படின்ட்டு திரைத்துறையில் ஒரு பகுதி இருக்குது. அதாவது இது படம் வெளிவருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, அதுக்கு பேர் தான் உப்புமா கம்பெனி. இது நான் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு இந்த சினிமா துறையில் இருந்தபோது இதை நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். உப்புமா கம்பெனிகள் பற்றி நேர்லேயே நான் வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கிறேன். பில்டிங்க்கு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க, இந்த பெயிண்ட் கான்ட்ராக்ட் போட்டு இந்த வடிவேல் கூட ஒரு படத்தில் அது மாதிரி வருவோம். அப்படி அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய செலவு பண்ணி காசு கொடுக்குறவங்களுக்கு புது ப்ரெஷ் எல்லாம் வாங்கி புதுசாக அந்த ரோலர்லாம் வாங்கி பெயிண்ட் அடிப்பாங்க. கொஞ்சம் வசதி கம்மியான வீடுகளுக்கு வந்து பழைய பிஞ்சு போன ப்ரெஷ்ஷு, தேஞ்சு போன ரோலர், இதை வச்சே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒப்பேத்தி வச்சு காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க. அந்த மாதிரி தான் இளையராஜாவுடைய வேலை பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் பற்றியெல்லாம் பேசணும்னா ப்ரொடியூசர் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகிற அளவுக்கு பண்ணி போடுவார். கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், பாம்பேலேருந்து ஆட்களை வர சொல்லுவார். வர சொல்லி செலவை அதிகப்படுத்தி விட்டு அவனை தயாரிப்பாளரை தலையில் துண்டு போட வச்சு மேக்ஸிமம் வந்து செத்து போயிடுவாங்க. இவர்கிட்ட பட்ஜெட்டை பற்றி பேசுனா அந்த தயாரிப்பாளர் உயிரோடு இருக்க மாட்டார். இது பல உதாரணங்கள் இருக்குது. அதெல்லாம் இசை தேவனை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறானேன்ட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க, இது நடக்கிற உண்மை, நடந்திருக்கிற உண்மை. சரி, அது எதுக்கு? அதுபோல் இந்த உப்புமா கம்பெனிகளுக்குன்னு தனியாக வந்து ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படி பிஞ்சு போன ப்ரெஷ்ஷு, தேஞ்சு போன ரோலர் வச்சு ஒரு பெயிண்டர் எப்படி பெயிண்ட் அடிப்பாரோ அந்த மாதிரி பழைய பாடல்களை, இந்த இந்தி பாடல்கள்லாம் போட்டு சிடி வாங்கி செலவு பண்ணியெல்லாம் இவர் கம்போஸ் பண்ண மாட்டேன். அப்படி தன்னுடைய பாடல்களையே பழசு எடுத்து அந்த ஞாபகம் இருக்கிறது எல்லாம் ஒரு ஒவ்வொரு டியூனாக போட்டு ஒவ்வொரு பாட்டாக போட்டு ஒப்பேத்திடுவார். அந்த மாதிரி இந்த பெரியம்மா, சின்னத்தேவன் இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது உப்புமா கம்பெனிகளுக்கு போட்ட டியூனுங்கிறது தெளிவாக தெரியும். அந்த பாடல்களை நீ அவசியம் கேட்டு பாருங்கள். புறாமல் பழைய பாடல்களை அப்படியே உருவி போட்டு வச்சுருப்பா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னத்தேவன் அதே போல் பெரியம்மா இந்த ரெண்டு படங்களையும் நீங்கள் பாடல்களை ஜூகி பாக்ஸ் இருக்கும் யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள். அப்படி பெரியம்மா படத்தில் பிஞ்சு போன ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். இதை ப்ரீலோடு வந்து ஒரு படத்துலேருந்து எடுத்து போட்டது தான். இப்போ பூவே வருக பூஜை தொடங்க, இது வந்து பல்லவி பழைய பாட்டிலேருந்து எடுத்து போட்டாச்சு. இனி சரணத்துக்கு என்ன பண்ணுறது? சரி, பிஞ்சு போன ப்ரெஷ் எடுத்து நம்ம கறியவே பூசுவோம், பழைய பாட்டினுடைய பல்லவி எடுத்து சரணத்தில் போட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு கறி பூசியிருக்கிறாரு பாருங்க. விளக்கேற்றும் வேளையில் மாதாவும் கோவிலில் குளிர் காற்றை கீழடி தீபம் ஏற்றினே உனை சேர ஏங்கிடும் கனவோடு தோன்றுமே விழித்தாலும் ஞாபகம். மீதி இருக்கிற பகுதி எந்தெந்த பாட்டில் இருந்துங்கிறது வர்ற காலகட்டங்களில் உங்களுக்கு நான் இதே போல் வழங்குகிறேன். மீண்டும் சந்திப்போம்.